ஒரு அழகான தமிழ் பெயரோடும் ஒரு ஆழமான உள்ளடக்கத்தோடும் வெளிவர இருக்கின்ற இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர், இயக்குனர், தொழில்நுட்ப கலைஞர்கள் மற்றும் என் அன்பிற்குரிய ஊடகத்துறை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்தினுடைய நோக்கம், இந்த படத்தினுடைய கதையை பற்றி இயக்குனர் வந்து மிக தெளிவாக ஒரு திருத்தமாக எடுத்துரைத்தார். நான் மகிழ்ச்சி அடைகிற விஷயம் இந்த படத்தினுடைய தலைப்பு உள்ளடக்கம் மட்டுமன்றி, இந்த படத்தினுடைய தொழில்நுட்ப கலைஞர்கள் இந்த படத்தில் இடம்பெற்ற சில நடிகர்களை இங்கு அழைத்து பேச வைத்தார்கள். நண்பர்களே, அவர்கள் அனைவரும் கருப்பு காய்களாக இருந்தார்கள். இந்த படம் எதை பற்றி பேசுகிறது என்பது மட்டுமல்ல, இந்த படத்தில் யாரெல்லாம் பேசியிருக்கிறார்கள் என்பது கூட ஈரோட்டு கிழவனின் ஒரு முன்னுரையோடு போட்டு கருப்பு என்பதோடு ஆரம்பித்திருக்கிறார்கள். இது எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. இதற்காகவே இந்த படம் மாபெரும் வெற்றியை அடைய வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஒரு படம் நல்ல படம் அப்படிங்கிறதுக்கு என்னென்னா வேறு வேறு அடையாளங்கள் இருந்தது. இன்றைக்கு ஒரு படம் நல்ல படம், ஆழமுள்ள படம், கருத்துள்ள படம் என்றால் தம்பி சுரேஷ் காமாட்சி எந்த படத்தை அவர் வெளியிடுகிறாரோ அந்த படம் நல்ல கருத்துள்ள படம் என்பது அடையாளமாக திகழ்கிறது. அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நண்பர்களே, ஒரு சமூகத்தைப் போலவே திரைப்படமும் ஒரு யார் எங்கு நடக்க வேண்டும், யார் எதை பேச வேண்டும், யார் என்ன பெயர் வைத்து கொள்ள வேண்டும், யார் படிக்க வேண்டும் என்பது சமூகத்தில் எப்படி ஒரு நீண்ட நெடிய போராட்டம் இருந்ததோ, திரைப்படத்திற்குள்ளும் அப்படி ஒரு போராட்டம் நடந்து கொண்டே தான் இருந்திருக்கிறது. அரசர்களை பேசினார்கள், பண்ணையார்களை பேசினார்கள், முதலியார்வாள் பிள்ளைவார்மாள் இவங்களை பேசினாங்க. அதை தாண்டி ஒடுக்கப்பட்டவர்களை பற்றி பேசுவதற்கு இவ்வளவு காலமாக இருக்கிறது. ஒடுக்கப்பட்டவர்களை யாரெல்லாம் பேச வேண்டும் என்கிற இடத்திற்கு வருவதற்கு இவ்வளவு காலமாக இருக்கிறது. அதே போல் ஒரு படம், பலாசாவில் எந்த படம் ஓடணும், காசி தேட்டரில் எந்த படம் ஓடணும், அப்படி அங்கு கூட பாகுபாடு இருக்கிறது. அந்த இடத்திற்கு நம்முடைய பிள்ளைகள், கருப்பு காய்கள் வந்து அடைவதற்கு ஒரு நீண்ட நெடிய போராட்டத்தை நடத்தி வந்திருக்கிறார்கள். அவர்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். நான் இரண்டு இரண்டு செய்தியை மட்டும் இங்கே கூற விரும்புகிறேன். நான் நடித்த முதல் படம் என்னுடைய நண்பன் இயக்குனர் ராஜபாண்டி என்னமோ நடக்குது என்கிற படத்தில் என்னை நடிக்க வைத்தார். அந்த படத்தில் உதவி இயக்குனராக இருந்தவர் ஸ்ரீவெற்றி. அதோடு நான் இந்த படத்தை தொடர்புபடுத்திக் கொள்கிறேன். அது மட்டுமன்றி அவர் இலக்கியம், கவிதை போன்ற துறைகளிலும் மிகவும் நெருக்கமானவர். ஒன்று. இரண்டாவது, இந்த படத்தினுடைய கதை நாயகன் தம்பி லிங்கேஷ். நான் ஒரு தொலைக்காட்சி தொடரை, விஜய் தொலைக்காட்சிக்காக சலனம் என்கிற தொடரை இயக்கிக் கொண்டிருந்தேன். அப்போது அந்த யூடிவி நிறுவனம், அவர்கள் தான் தயாரிப்பாளர்கள். அவங்க ரெண்டு பேரை வந்து காட்சி ஊடகவியல் துறை மாணவர்கள் லயோலா கல்லூரியிலிருந்து ரெண்டு பேரும் நீங்கள் உதவி இயக்குனராக வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னார். வேண்டாம், எதுக்குங்க வேலை செய்கிற இடத்துல போய் நோட்டை வச்சுட்டு ஏதாவது ஓரம் உட்காந்து எழுதிட்டுருப்பாங்க அந்த பசங்க, எதுக்கு வேலை செய்கிறவங்க இருக்கட்டும்னு சொன்னேன். இல்லையா, வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு ஒத்துக்கிட்டேன். இரண்டு தம்பிகள், ஒரு சிறு பிள்ளைகள் அங்கே வந்தாங்க. ஒரு வாரம் கூட இருக்காது, அவர்கள் அந்த வேலைகளுக்குள், படப்பிடி வேலைகளுக்குள் தங்களை ஐக்கியப்படுத்தி கொண்டார்கள், இணைத்து கொண்டார்கள். கிட்டத்தட்ட இரண்டு வாரங்களுக்கு பிறகு எதை எடுக்க வேண்டும் என்பதை தீர்மானிப்பவர்களாக அந்த ரெண்டு பிள்ளைகளும் மாறினார்கள், ரெண்டு தம்பிகளும். அந்தளவுக்கு அதுக்குள்ளே வந்துட்டாங்க. அதில் ஒன்று தம்பி லிங்கேஷ். நான் நினைத்தேன் அவர் ஒரு பெரிய இயக்குநராக வருவான் என்று நினைத்தேன். நல்ல நடிகனாக வந்திருக்கிறான். இது கதை நாயகனாக அவன் நடிக்கிற முதல் படம் இல்லை, மூணாவது. நல்ல நடிகன், அவனுக்கும் இது பெரும் வெற்றியை தர வேண்டும், தரும் என்று நான் நம்புகிறேன். இந்த படத்தை தோளில் சுமந்து சென்று மக்களிடம் சேர்க்கக்கூடிய அந்த மாபெரும் மகத்தான பணி நமக்கு காத்திருக்கிறது. நண்பர்களே, செய்வோம், இதை வெல்ல வைப்போம், ஒரு வழிகாட்டியாக்குவோம். நன்றி, வணக்கம்.